அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மகிழ்விப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை விளக்கு ஓமை லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 8 இறை சொற்றொடர்கள் 16 முதல் 18 முடிய இதன் விளக்கம் அறிவோம். ஒளிரும் விளக்கிற்கு முன் எதுவும் மறைந்திருக்க முடியாது. அவ்வித ஒளி தந்து எல்லாம் வெளிப்படை என்ற நிலை வர வேண்டும். அதே வேளையில் ஆண்டோடைய வார்த்தையாகிய ஒளி நமது உள்ளார்ந்த சிந்தனைகளை வெளிப்படுத்தும். எனவே நாம் ஆண்டோடைய வார்த்தையை மெய்யான தாழ்மையுடனும் எதையும் மறைக்கும் எண்ணமில்லாமலும் கேட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளவருக்கு கொடுக்கப்படும் என்ற சொற்கள் மேலே தரப்பட்டுள்ள வார்த்தைகளோடு எந்த கருத்து தொடர்பு இல்லாமல் இணைக்கப்பட்டுள்ளது போல் தோன்றுகிறது. ஆனால் விளக்குவோமை உள்ளத்தில் எதையும் மறைத்து வைக்க முடியாது என்ற எச்சரிக்கையோடு கடவுளுடைய வார்த்தை எவ்வாறு களங்கமற்ற நிலையில் கேட்க வேண்டும் என்ற எச்சரிக்கை கொண்டுள்ளதால் அதை விதைப்புவ ஓமைக்கான விளக்கத்தின் தொடர்ச்சியாக பார்ப்போமானால் இந்த வார்த்தையை லூக்கா எப்படி புரிந்து கொண்டார் என காணலாம். உள்ளம் நல்ல நிலமாயிருந்து கடவுளுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டால் நல்ல நிலத்தில் விழும் விதைகள் ஏராளமான பலன் தருவது போல இறையரசுக்கான மிகுதியான பலன் தருவார். உள்ளத்துக்குள் விதைக்கு ஏற்பில்லாத நிலை இருப்பின் இருக்கும் கொஞ்சம் ஆர்வமும் செத்துப்போய் பலனற்றதாக போய்விடும் என்றே லூக்கா பொருள் காண்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் வரும் ஒளி அல்லது விளக்கு என்பது கிறிஸ்தவ இறை நம்பிக்கையை சுட்டிக்காட்டுகிறது. தொடக்க திரு அவையிலே கிறிஸ்தவர்கள் தங்கள் இறை நம்பிக்கையின் பொருட்டு துன்பத்திற்கும் நிராகரிப்புகளுக்கும் வேதனைகளுக்கும் உள்ளான வேளையில் அவர்கள் சில தங்களது இறை நம்பிக்கையை வெளிப்படையாக அறிக்கையிட தயங்கின. தங்களது இறை நம்பிக்கையை மூடி மறைத்தன. இச்சூழ்நிலையில் லூக்கா எப்படி விளக்கை மூடி மறைக்காமல் இருந்தால்தான் பலன் தருமோ, அதேபோல் இறை நம்பிக்கை மூடி மறைக்காமல் இருந்தால்தான் அது பிறரில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். இன்றும் நம்மில் பல ஆழமான கிறிஸ்தவ இறை நம்பிக்கையாக இருக்கின்றோம். கிறிஸ்தவ இறை நம்பிக்கையின் மதிப்பீடுகளாகிய நீதி, அன்பு முதலியவற்றை கடைபிடிக்கின்றோம். ஆனால் எதுவரை அந்த இறை நம்பிக்கையை பொருட்டு துன்பம் எதுவும் வராதவரை, என்றைக்கும் அந்த இறை நம்பிக்கையின் பொருட்டும் நமது மதிப்பீடுகளின் பொருட்டும் இழப்புகளையும் இகழ்ச்சிகளையும் வேதனைகளையும் வெறுப்புகளையும் அடைய வேண்டியிருக்கிறதோ, அன்றைக்கே நம்முடைய இறை நம்பிக்கையும் அதிலிருந்து புறப்படும் நற்செயல்பாடுகளும் ஆட்டங்காண ஆரம்பிக்கின்றன. அப்படியென்றால் நம்மில் இருப்பது ஆழமான இறை நம்பிக்கையா என்று கேள்வி எழுப்பது அவசியமானது. வாழ்க்கையில் இழப்பை கொண்டு வராத இறை நம்பிக்கை நம் வாழ்வை இன்னும் தொடாத இறை நம்பிக்கையே. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போன்று இறை வார்த்தை திறந்த மனதோடு ஏற்று நான் செயல்படுத்துகின்றேனா? என்னிடம் உள்ள இறை நம்பிக்கை தாக்கத்தை ஏற்படுத்தும் இறை நம்பிக்கையாக உள்ளதா? என்னில் இருக்கும் திறமைகளை மூடி வைக்காமல் அவற்றை பிறரது வளர்ச்சிக்காக பயன்படுத்துகின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா,
நாங்கள் அனைவரும் இறைவார்த்தை திறந்த மனதோடு ஏற்றுக்கொண்டு வாழ்வாக்கி பிறருடைய நல்வாழ்விற்காக உழைக்கவும் தியாகத்தோடு உதவி செய்யவும் வரம் தாரும். ஆமீன்.